அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் நாம் பயன்படுத்தக்கூடிய பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ் இதில் மிக முக்கியமாக பணம் வச்சிருப்போம் நம்மளுடைய ஃபேமிலி ஃபோட்டோஸ் இல்லை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுடைய ஃபோட்டோவை வச்சுருப்போம் மேலும் ரொம்ப முக்கியமான ரிசிப்ட் வச்சுருப்போம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நம்மளை சந்தோஷப்படுத்தவும் நாம் வாழ்க்கையில் முன்னேறவும் இதெல்லாம் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நாம் நம்பிக்கையோடு வச்சுருப்போம் ஆனால் சில பொருட்களை பர்சில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நாம் பர்சில் வச்சுருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாலே நமக்கு கஷ்டங்களும் பிரச்சனைகளும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி தப்பி தவறி கூட சில பொருட்களை நீங்கள் பர்சனில் வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொருட்கள் என்ன அந்த பொருட்கள் ஏன் கூடாது அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் எல்லோரும் பர்ஸில் பணம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த பணம் மென்மேலும் அதிகரிக்கணும் அந்த பணத்தால் நம்மளுக்கு கடன் வரக்கூடாது அந்த பணத்தால் நம்மளுக்கு வீண் விரயம் ஏற்படக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்துல தான் வச்சுருப்பாங்க நானும் என் பர்ஸில் பணத்தை அந்த எண்ணத்தில் தான் வச்சுருக்கேன் அப்படி அந்த எண்ணத்தில் வச்சிருக்கிற நீங்கள் அந்த பணம் மென்மேலும் அதிகரிக்கவும் எந்தவித வீண் விரயமும் நஷ்டமும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா மேலும் நல்ல வாசனை தரக்கூடிய சில பொருட்களும் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நல்ல வாசனைன்றதால் நீங்கள் சென்ட் அடிச்சு விடக்கூடாது இயற்கையான முறையில் வாசனை தரக்கூடிய ஈர்ப்பு சக்தி கொண்ட சில பொருட்களை நம்ம பர்ஸில் வைக்கும்போது பணத்தை அது அதிகமாக ஈர்த்து தரும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி அப்படின்னா ரொம்ப நல்ல நறுமணம் கொண்ட இயற்கையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்புறம் அல்லது ஜவ்வாது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பணம் வச்சுருக்கக்கூடிய பர்ஸில் வச்சிங்க அப்படின்னா இந்த வாசனை எப்படி உங்களை ஈர்க்குதோ இந்த வாசனை எப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அதே போல் இந்த வாசனை அந்த பணத்தையும் அதிகமாக ஈர்க்கும் அந்த பணத்தையும் அதிகமாக ஈர்த்து உங்கள் பர்ஸில் சேமிக்க உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை இதெல்லாம் வைக்காமலே நான் கடன் வாங்கலை வீண் வரையும் செய்யலை என் பர்ஸில் தேவையான அளவு பணம் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு சிலருக்கெல்லாம் கடன் சுமை அதிகமாக இருக்கும் தேவையில்லாமல் அதிகமான விரயம் ஏற்படும் பணம் அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக சேரும் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல சைக்கலாஜிக்கலாக ஒரு துர்நாற்றம் வீசும்போது மனம் ரொம்ப சங்கடப்படும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு முடிவெடுக்க சொன்னால் தப்பான ஒரு முடிவெடுப்போம் இதுவே நல்ல ஒரு நறுமணம் வீசும்போது மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம ஒரு முடிவெடுக்க சொன்னால் சரியான முடிவெடுப்போம் அதனால தான் பர்ஸில் நல்ல நறுமணம் தரக்கூடிய பொருட்கள் இருக்கும்போது பர்ஸை திறந்து நம்ம பணம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வாசனை வரும் மனசு ரொம்ப அமைதியாகும் சரியான முடிவெடுப்போம் சரியான முறையில் செலவு செய்வோம் அதனால தான் நல்ல நறுமணம் கொண்ட இந்த பொருட்களை ஏதாவது ஒரு பொருளை வச்சுங்க அப்படின்னா பணம் வீண் விரையும் குறையும் பணத்தினுடைய சேவிங் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பர்சில் பணத்துக்கு அடுத்தபடியாக நம்ம எந்த பொருளை வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வைப்போம் அதாவது சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக பார்க்குறோமோ எந்த ஒரு விஷயத்தை அதிகமாக பயன்படுத்தணுமோ அது சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம அதிகமாக ஈர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பிரபஞ்சத்தினுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது உங்க பர்ஸில் நீங்க கடன் ரசீது அதாவது ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்கும் போது பேலன்ஸ் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த ரிசிப்ட்ல இவ்வளோ பலம் நீங்க பேலன்ஸ் தரணும் அப்படின்னு எழுதி கொடுப்பான் இது மாதிரியான ரிசிப்ட்களை நீங்க அதிகமாக பர்ஸில் வச்சிருக்கீங்க அப்படின்னா மேலும் மேலும் கடன் ரிசிப்ட நீங்க அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் இதனால கடன் சுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க கிரெடிட் கார்டு அதிகமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த கிரெடிட் கார்டு ரிசிப்டை நீங்க மேக்ஸிமம் பர்சல வச்சிருப்பீங்க மேலும் நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ண அது உங்களை தூண்டும் அதிகமான கடன் வாங்க உங்க மனநிலையை அது உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நாம எவ்வளோ செலவு பண்ணோம் அப்படின்னு சில கணக்கை போட்டு வச்சிருப்போம் அந்த ரிசிப்டையும் அந்த சீட்டையும் நீங்க பர்சல வச்சிருக்க கூடாது ஏன் அப்படின்னா ஐயோ இவ்வளோ செலவு பண்ணிட்டோமா ஒரே நாளில் இவ்வளோ செலவு செஞ்சிட்டோமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு கவலை உண்டு பண்ணும் இதுவே ஒரு நோய்க்கும் ஒரு காரணமாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனையும் பர்சில் அதிகமாக வச்சிருக்கக்கூடாது அப்படின்றாங்க அதாவது பணம் வச்சிருக்கக்கூடிய பர்சில் தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பர்சில் தொடர்ந்து மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சுருக்காதீங்க நோய் சம்பந்தமான விஷயங்களை அது அதிகமாக ஈர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் தேவையான அளவு மருந்து நீங்கள் வாங்கிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வீட்டில் தனியாக ஒரு இடத்துல வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் பணம் வச்சிருக்கக்கூடிய பர்சில் தொடர்ந்து அதை பார்க்குற மாதிரி வைக்காதீங்க தப்பி தவறி கூட உங்களுடைய பர்ஸில் கடன் ரிசிப்டோ அல்லது செலவு சம்பந்தமான பட்டியலையோ அல்லது மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷனோ வச்சுருக்காதுங்க அதுக்கு பதிலாக நீங்கள் வரவு சம்பந்தமான பில்ஸ் வச்சுருக்கலாம் ஏடிஎம்மில் பேலன்ஸ் செக் பண்ணியிருப்பீங்க மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணியிருப்பீங்க அந்த ரிசிப்டை வச்சுருக்கலாம் சேலரி பே ஸ்லிப்பை வச்சுருக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான இன்கம் தரக்கூடிய பில்ஸ் இதை நீங்கள் பார்க்க பார்க்க செல்வத்தை அதிகமாக ஈர்ப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து உங்களுடைய பர்ஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபருடைய போட்டோ வச்சுருப்பீங்க ஃபோட்டோ வச்சிருக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது உண்மையில் ஃபோட்டோ வச்சிருக்கிறது மன ரீதியாக அதாவது சைக்கலாஜிக்கலில் உங்களுக்கு ஒரு விதமான எனர்ஜிட்டிக்காகவும் ஒரு அன்பையும் காதலையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கணும் அப்படின்றதுல தான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்குது நீங்கள் ஃபோட்டோவை ஃபஸ்ட் டைம் அந்த பர்சனில் வைக்கும் போது எப்படி இருந்துச்சோ அப்படி தான் பல வருடங்களுக்கு பிறகும் அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்கணும் ஆனால் பல வருடங்களுக்கு கழித்து அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ரொம்ப கசங்கி கிழிஞ்சு அந்த போட்டோ உருவமே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த கசங்கனை கிழிஞ்சு போன போட்டோவை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது அந்த போட்டோவால நமக்கு கிடைக்க வேண்டிய பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிடைக்காம ரிவர்ஸ் ஆகி மனசு சங்கடப்பட்டு நெகட்டிவான விஷயங்களாக மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பெரும்பாலும் கேமரா இல்லாத ஃபோனே கிடையாது நீங்கள் ஃபோட்டோ பர்சனில் வைக்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் அந்த ஃபோட்டோ கசங்காமல் கிளியாமல் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணும் ஒருவேளை அந்த ஃபோட்டோ கசங்கி கிழிஞ்சிருந்துச்சி அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜியாக மாறி உங்களுக்குள்ள பல விதமான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அது கேமராவில் ஃபோட்டோ எடுத்து மொபைலில் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேக்சிமம் எந்த டேமேஜும் ஆகாது அடுத்து விஷயம் குறிப்பா இது லேடிஸ்க்கு பொருந்தும் சில லேடிஸ் என்ன பண்ணுவாங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல ரொம்ப அர்ஜென்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களாக பின் சேஃப்டி பின் வச்சிருப்பாங்க பணம் வைக்கக்கூடிய பர்ஸ்ல நிறைய அறைகள் இருக்கும் சில்லறைக்கு ஒரு அறை ரூபா நோட்டுக்கு ஒரு அறை வேற பொட்டுக்கு ஒரு அப்படின்னு பல்வேறு விதமான அறைகள் இருக்கும் அதுல பணம் வச்சிருக்கக்கூடிய அறையில் எக்கானத்தை கொண்டும் ஏர்பின் சேஃப்டி பின்னையோ வைக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நம்மளுடைய இந்து சாஸ்திர பெரும்பாலும் ஒப்பிடுவாங்க தலையில் போடக்கூடிய பின்னையோ இல்ல சேஃப்டி பின்னையோ வைக்கக்கூடாது ஏன்னா இந்த சேஃப்டி பின்ன நம்ம எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த நேரத்தில் நமக்கே தெரியாது அதே மாதிரிதான் பின்னும் அதனால இந்த பின்னும் சேஃப்டி பின்னும் பணம் வைக்கக்கூடிய அறையில் பர்ஸில் வைக்காதீங்க அதே பர்ஸில் தனியாக வேறு இடத்துல வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த செல்வத்துக்கு நல்ல மதிப்பு அந்த செல்வம் மென்மேலும் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை பணம் இருக்கக்கூடிய இடத்துல அந்த சேஃப்டி பின்னையும் ஏர் பின்னையும் வைக்கிறீங்க அப்படின்னா செல்வம் சேர்வதற்கு ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் நம்ம மறதியில் காலாவதியான சில ரிசிப்டுகளையும் சில பொருட்களையும் பர்ஸில் வச்சுருப்போம் இது தேவையில்லாத எதிர்மறையான ஒரு விஷயங்கள உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாங்க காலாவதியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயரான ஏடிஎம் கூட சில பர்ஸ்கில் அப்படியே இருக்கும் அதே போல் எக்ஸ்பயரான பஸ் டிக்கெட்ஸ் எக்ஸ்பயரான ரிசிப்ட்டு வாரண்டி கிளைம் முடிஞ்சு போன சில ரிசிப்ட்டு கூட பர்ஸில் ரொம்ப நாளாக தூங்கிட்டே இருக்கும் இது போல் காலாவதியான சில பொருட்கள் ரிசிப்ட்டுகள் வந்து பர்ஸில் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்றாங்க தொடர்ந்து நம்ம பர்ஸில் இருக்கக்கூடிய பொருட்களை தேவையில்லாத பொருட்களை நம்ம அகற்றிட்டே இருக்கணும் சில நேரங்களில் உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்துகளை பர்ஸில் வச்சுருப்போம் ஆனால் அது காலாவதி ஆயிடுச்சா இல்லையாமலே நமக்கு தெரியாமல் அப்படியே இருக்கும் அதனால் காலாவதியான மருந்துகள் கூட பர்ஸில் இருக்கவே கூடாது ஹார்ட் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டு இன்னும் ஒரு சிலர்லாம் தன் உயிரை காப்பாற்றக்கூடிய மருந்துகளை தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு சிலர் பர்ஸில் கூட வச்சுருப்பாங்க அப்படி பர்ஸில் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது காலாவதி ஆயிடுச்சா இல்லை அது இன்னும் வேலடிட்டி இருக்கா அப்படின்னு செக் பண்ணிகிட்டே இருங்க காலாவதி ஆயிடுச்சுன்னா அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க ஒரு சிலர் தன்னுடைய அன்புக்குரியருடைய நினைவாக சில முக்கியமான பொருளெலாம் வச்சுருப்பாங்க அவங்களுடைய சாக்லேட் கவர் காஞ்சி போன பூ இலைகள் இதுபோல் விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க இது தப்பாக சரியா அப்படின்றது அந்த ஏஜில் அவங்களுக்கு தெரியாது ஆனால் ஒருத்தருடைய நினைவாக காஞ்சி போன சில பொருட்கள் வச்சுருக்கவே கூடாது அப்படின்றாங்க அவங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் வச்சுருக்கலாம் அந்த ஃபோட்டோவும் டேமேஜ் ஆகாமல் வச்சிருக்கணும் அதை தவிர்த்து அவங்க சாப்பிட்டு போட்ட கவரு அவங்க வச்சுருந்த பூ இழு இல்லை வேறு ஏதாவது அவங்க நினைவாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அது நீட்டாக இருக்கணும் ஹைஜீனிக்காக இருக்கணும் அதை தவிர்த்து அறுவறுப்பான விஷயங்களை தயவு செஞ்ச பர்சலாக வச்சுருக்காதீங்க இந்த அளவுக்கு சில முக்கியமான பொருட்களை வச்சிருக்கக்கூடிய பர்ஸ் எப்படி இருக்கணும் ரொம்ப நீட்டாக இருக்கணும் பர்ஸு கிழிஞ்சிருக்கக்கூடாது இருக்கக்கூடாது பர்ஸ் துர்நாற்றம் வீசக்கூடாது அந்தளவுக்கு நீட்டாக இருக்கக்கூடிய பர்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் சிலருக்கு எந்த கலர் பர்ஸ் வாங்கணுன்னே குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு எந்த கலர் ரொம்ப அதிர்ஷ்டமாக நீங்கள் கருதுறீங்களோ அந்த கலர் பர்ஸ் வாங்குங்க ஒருவேளை அந்த கலர் பர்ஸ் கிடைக்கலையா உங்களுக்கு எந்த கலர் வந்து லக்கு கிடையாதோ அந்த கலர் பர்ஸை வாங்காதீங்க மற்றபடி உங்களுக்கு அன்லக் கலர் பர்ஸை தவிர வேறு எந்த கலர் பர்ஸ் ஒன்றாலும் நீங்க அதுக்குரிய பொருளை வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் அதே போல பர்ஸ்ல வைக்கக்கூடிய ரூபா நோட்டுகள் ரொம்பவும் கவனமா நீங்க பயன்படுத்தணும் மேக்சிமம் பர்சில் வைக்கக்கூடிய ரூபா நோட்டுகளை கசங்காமல் கிளியாமல் வச்சிருக்கணும் யார் ஒருத்தர் தாம் பயன்படுத்துகிற ரூபா நோட்டுங்களை மேக்சிமம் கசக்காம கிளியாமல் எதுவும் எழுதாமல் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட செல்வம் அதிகமாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது மற்றவங்க கிட்டேருந்து நீங்கள் வாங்கும் போது அதை இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை கசக்க கூடாது கிளிக்கக்கூடாது அது மேலே எதுவும் எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு பொருள் படைக்கப்பட்டாலும் உருவாக்கப்பட்டாலும் அதனுடைய உண்மையான நிலையிலிருந்து படிப்படி ஆக மாறும் போது அதனுடைய பயன்பாடு முற்றிலும் இல்லாமல் போயிடும் உதாரணத்துக்கு ஒரு ரூபா நோட்டை நீங்கள் கசக்கிறீங்க அதை கிழிக்கிறீங்க அதில் ஏதாவது எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் போய் கடையில் கொடுத்து பாருங்க இது வேணாம் அப்படின்னு அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க மேக்சிமம் அந்த ரூபா நோட்டுடைய பயன்பாடு இல்லாமலே போய்டும் அது ஏன் அப்படின்னா அது கிழிஞ்சிருக்கு அது டேமேஜ் ஆகிருக்கு அதில் ஏதாவது எழுதிருப்பீங்க அதனால தான் ஒரு ரூபா நோட்டுடைய நிலையை அது மாற மாற அதனுடைய பயன்பாடு இல்லாமல் போயிடுது இது ரூபா நோட்டுக்கு மட்டுமல்ல எல்லா பொருட்களுக்குமே பொருந்தும் நாம் கூட படைக்கப்பட்டிருக்கோம் நம்முடைய நிலை நம்மக்கிட்ட கெட்ட பழக்கங்கள் தவறான விஷயங்கள் சேர சேர இந்த பிரபஞ்ச யாருக்கும் பயன்படாத தீவனாக நம்ம மாறிடுவோம் அதே போல் நம்ம எதுக்காக படைக்கப்பட்டோமோ அந்த பொருள் எக்கானத்தை கொண்டும் வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் நெகட்டிவாக மாறக்கூடாது அதனுடைய ஒரிஜினாலிட்டி மாறாம அப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பயன்பாடு மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால் ரூபா நோட்டுங்களை மேக்சிமம் கசங்காமல் கிளியாமல் அதில் எதுவும் எழுதாமல் நீட்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா செல்வம் மென்மேலும் சேரும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த பர்சை நீங்கள் பாக்கெட்டில் வைப்பீங்க வீட்டில் போனோடனே ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைப்பீங்க ஆனால் அதை தவிர்த்து கண்ட இடத்துல வைக்க வைக்கக்கூடாது சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டலுக்கோ இல்லை பில் பே பண்ணுற இடத்துல பர்சை எடுத்து வெளியே வைப்பாங்க அது போல வைக்கிறது ரொம்ப தவறு அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்குமே ஒவ்வொரு விதமான வைப்ரேஷன் இருக்கும் அந்த வைப்ரேஷனில் சில பொருட்கள் வைக்கும்போது அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி உண்டு அதனால நல்ல பணத்தை ஈர்க்கக்கூடிய பல விஷயங்களை உங்கள் பர்சில் வச்சிருப்பீங்க நீங்கள் கண்ட இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பர்சுக்குள்ளே போவதற்கு வாய்ப்பு உண்டு அதனால் பர்ஸ் மேக்சிமம் நீங்கள் கையிலே வச்சிருங்க தேவையில்லாமல் கண் இடத்துல வைக்காதீங்க <lightweight> பர்ஸ் நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைக்கிறத மெயின்டைன் பண்ணுங்கள் பர்ஸை கண்ட இடத்துல கடாசாதீங்க தூக்கி போடாதீங்க அதில் செல்வம் இருக்குது நம்முடைய சாஸ்திரத்தில் செல்வம் என்பது தெய்வத்தோட மகாலட்சுமியோடு ஒப்பிடுறோம் அந்த பொருள் வச்சிருக்கக்கூடிய பர்ஸை நம்ம அலட்சியமாக கடாசணும் அப்படின்னா அதை மகாலட்சுமியை அலட்சியப்படுத்துவதற்கு சமமாக சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு யார் ரொம்ப கைராசியான நபர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட குறைந்த அளவு பணத்தை நச்சும் அவங்க மனசார கொடுக்குற மாதிரி வாங்கிக்கோங்க அந்த பணத்தை அவங்க பர்ஸில் நீங்கள் வச்சு இருப்பதன் மூலம் செல்வம் மென்மேலும் சேரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து உண்மை இது வந்து நம்பிக்கை கிடையாது இது என் வாழ்க்கையில் நிறைய தடவை நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் இது போல் நடந்திருக்கும் அதுபோல் சிறிய அளவு தொகையாவது நீங்கள் வாங்கி பர்ஸில் பொக்கிஷமாக மெயின்டெயின் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் மென்மேலும் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நீங்கள் பர்ஸை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பர்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய டீ தமிழ் டெக்னாலஜி இன்றை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்